வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைவாக, முழுமையாக, நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம வீட்டில் சந்தோஷம் வந்து நிறைவாக, அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு தரித்திர நிலையை உண்டாக்கும். கர்மா அல்லது நம்முடைய கெட்ட நேரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அது நமக்கு கஷ்டத்தை, துன்பத்தை தரக்கூடிய விஷயத்தை செய்ய சொல்லி தூண்டும். இப்படியான கெட்ட நேரங்களிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களை கொஞ்சம் சிரமப்பட்டு அதை தவிர்த்து விட வேண்டும். அந்த வகையில் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட ஆரோக்கியத்தை, வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலையை, வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல நிலைகளை நிர்ணயிக்கக்கூடிய மிக அதிகப்படியான பங்கு வந்து ஒரு வீட்டோட தலைவாசலுக்கு இருக்கிறது. இவ்வளவு சிறப்பும் முக்கியத்துவமும் வாய்ந்த ஒரு வீட்டோட பிரதான வாசலான நிலைவாசலுக்கு முன்பாக எந்தெந்த பொருட்களெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது, எந்தெந்த பொருட்கள் நமக்கு கஷ்டத்தையும் தரித்திர நிலையையும் உண்டாக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் வாழக்கூடிய வீட்டிற்கு தலைவாசல் வந்து மிக முக்கியமானது. எவ்வளவு பெரிய மாளிகை போல பெரிய வீட்டை கட்டினாலும் வீட்டிற்கு வாசல் வந்து முறையாக அமையலை அப்படின்னா அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடிகொள்ள மாட்டாள். லட்சுமி தேவி ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தால்தான் வீடு வந்து சுபிக்ஷமடையும், சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு உண்டாகும். சில நேரங்களில் லட்சுமி தேவி நுழையக்கூடிய தலைவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள், நாம் செய்யக்கூடிய சில செயல்களால் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழையாமல் திரும்பி சென்று விடுவார் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கு. இதுல பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டோட பிரதான வாசல் குடும்பத்திற்கான நுழைவு பாதை மட்டும் இல்ல, அது வந்து சக்தியின் நுழைவு பாதையும் ஆகும்னு வாஸ்து சாஸ்திரம் குறிக்குது. அதாவது சக்தி அப்படின்னா தெய்வ சக்திகள், நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய நேர்மறை சக்திகள், இப்படி எல்லாமே நுழையக்கூடிய பகுதியாக ஒரு வீட்டோட தலைவாசல் பகுதி இருக்குது. இதுல வாஸ்துப்படி இந்த தலைவாசல் பகுதியானது அமைப்பதற்கு மிகச்சிறந்த திசையாக பார்க்கப்படுவது வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு திசை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது உச்சபட்சமான ஆற்றலையும், வளமான வாழ்வையும், மங்களகரமான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது. பிரதான நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவாசல் வந்து ஒரு மாற்றத்தை விளைவிக்கும் தன்மை கொண்ட பகுதியாகவே வாஸ்து சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. ஏன்னா வெளியிலிருந்து நம்ம தலைவாசல் பகுதி வழியாகத்தான் வீட்டுக்குள்ள போறோம். அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் வீட்டுக்குள்ள நுழைவதற்கான இடமும் தலைவாசல் பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக ஒரு வீட்டோட தலைவாசல் பகுதி வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம், செல்வம், இந்த மாதிரியான நல்ல ஆற்றல் ஓட்டத்தை இந்த பகுதி தான் நம் வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி அளிக்கிறது. நல்ல சக்திகள் அனைத்தும் அனுமதிக்கும் தலைவாசல் பகுதியே வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளையும் வெளியேற்றுவதற்கான பாதையாகவும் இருக்கிறது. நமக்கு ஏற்படும் நன்மையாகட்டும் அல்லது தீமைகளாகட்டும், பில்லி, சூன்யம், ஏவல், திருஷ்டி, இது போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் தலைவாசல் பகுதியை கடந்துதான் அது நம்மை நோக்கி வர வேண்டும். இதுல தலைவாசலோட பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல விஷயங்களை உள்ள அனுப்பி வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றலை வெளியேற்றக்கூடிய மிக அதிகமான பொறுப்பு தலைவாசலுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த தலைவாசல் பகுதியை, அந்த தலைவாசலை, தலைவாசல் கதவுகளை நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வீட்டோட நிலைப்படிக்கு மஞ்சள் பூசி, குங்கும பொட்டு வைத்து அழகுபடுத்த வேண்டும். தலைவாசல் நிலைக்கட்டையின் மேல் பகுதியில மாவளை தோரணம் கட்ட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அந்த நிலைப்படிகள்ல லட்சுமி தேவி வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த வீட்டோட குலதெய்வமும் இந்த பகுதியில தான் வாசம் செய்வதாக ஐதீகம்.
அதனாலதான் புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யறப்ப கூட நிலைப்படிக்கு பூஜை செய்வதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். தலைவாசல் பகுதி வந்து அழகு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒரு தெய்வ வழிபாடும் அந்த இடத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைவாசல் பகுதியில அதன் முன்பாக இருக்கக்கூடாத பொருள் அப்படின்னு பாக்குறப்ப, நிலைவாசல் பகுதியில அதாவது தலைவாசலுக்கு இரு பக்கமும் அல்லது நேரெதிராக எந்த ஒரு தேவையற்ற பொருளையும் போட்டு வைக்க கூடாது. நிலைவாசல் வந்து எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். தூசி, நாம் நடந்து வந்த மண் போன்ற எந்த அழுக்குகளும் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. நிலைவாசலை தினமும் கூட்டி துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போல நிலைவாசல்ல தினமும் கோலம் போடுவது அற்புதமான நன்மைகளை தரும். சில பேர் தலைவாசலுக்கு முன்பாக வெராண்டா என்று சொல்லக்கூடிய பகுதியை வீட்டில் ஏற்படுத்தியிருப்பார்கள், அல்லது போர்டிகோ என்று சொல்லக்கூடிய பகுதியை அந்த இடத்தில் உருவாக்கி இருப்பார்கள். அந்த இடத்துல ஓடாத நிலையில் உள்ள மிதிவண்டி, ஓடாத நிலையில் உள்ள பைக் போன்றவற்றை நிறுத்தி வைத்திருப்பார்கள். அதுல தூசி படிந்து ஒட்டடை பிடித்து ரொம்ப பார்க்க முடியாத நிலையில் இருக்கும். சில பேர் தேய்ந்து போன எதற்கும் உதவாத துடைப்பத்தை அந்த இடத்தில் போட்டு வைத்திருப்பார்கள். இப்படி எந்த ஒரு பொருளும் நிலைவாசலில் இருக்கவே கூடாது, போட்டு வைக்க கூடாது. சில பேர் தேவையில்லாத கட்டை, இரும்பு ஜாமான்கள், உபயோகப்படுத்தாத பழைய செருப்புகள் என்று அடசலாக வைத்திருப்பார்கள். இப்படி தேவையற்ற பொருட்கள் நிலைவாசல் பகுதியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றல் அதிகமாக வந்து சேரும். அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து இருந்தால் லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக அந்த இடத்தை விட்டு போய்விடும். எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓடாமல் ஒரே இடத்தில் நிற்பது மிகப்பெரிய எதிர்மறை ஆற்றலை அந்த இடத்தில் உருவாக்கும். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது சைக்கிளாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை இயந்திரங்களாக இருந்தாலும் சரி. தினந்தோறும் சைக்கிளை உபயோகப்படுத்துகிறோம், திருப்பி கொண்டு வந்து வைக்கிறோம், திருப்பி மறுநாள் காலையில் அதை பயன்படுத்துகிறோம். அதே போலதான் பைக்கும் உபயோகப்படுத்தி கொண்டே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓடக்கூடிய பொருட்கள் ஓடாமல் உபயோகப்படுத்தாமல் ஒரே இடத்தில் தலைவாசல் பகுதியில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. அந்த இடம் சனி பகவான் வாசம் செய்யக்கூடிய இடமாக உருவாகிவிடும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்க்கணும்னா தையல் மிஷின், சைக்கிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கடிகாரம், இப்படிப்பட்ட பொருட்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் பரவாயில்லை. இயங்காத பொருட்களை வெராண்டா அல்லது போர்டிகோ என்று சொல்லக்கூடிய தலைவாசல் பகுதியில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. நம்ம உபயோகப்படுத்தாத பொருள் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றி வைத்து விடுங்கள், அந்த இடத்தில் வைக்காதீர்கள். சில பேர் தலைவாசல் பகுதிக்கு அருகிலேயே குப்பை தொட்டிகளை வைத்திருப்பார்கள். அப்படி வைக்காமல் கொஞ்சம் தள்ளி அந்த குப்பை தொட்டிகளை வைப்பது, அல்லது குப்பை சேகரித்த பைகளை தலைவாசலிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து கொள்வது நல்லது. பொதுவாக தலைவாசல் பகுதியில் நிலக்கட்டைக்கு மேலே முகம் பார்க்கும் கண்ணாடியை வைப்பது அதிக நாட்களாக நம் பழக்கத்தில் இருக்கும் ஒன்று. ஆனால் வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்குள் நுழையக்கூடிய ஆற்றலை இந்த கண்ணாடியானது பிரதிபலித்து வெளியேற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, அதை வெளியேற்றிவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேண்டுமானால் தலைவாசலுக்கு நேரெதிராக உள்ள சுவற்றில் தலைவாசலை பார்த்தவாறு வீட்டிற்குள் வேண்டுமானால் முகம் பார்க்கும் கண்ணாடியை அமைத்து கொள்ளலாம். அதே போல நுழைவு வாயில் பகுதியில் விளக்குகளை வைக்கும் பொழுது சிவப்பு வண்ணம் போன்ற அடர் நிற விளக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வெள்ளை அல்லது மஞ்சள் நிற விளக்குகளை அந்த பகுதியில் ஒளிர விடலாம். ஏன்னா பிரதான நுழைவு வாயில் வந்து சூரிய ஒளி மற்றும் போதுமான வெளிச்சம் இருக்க வேண்டும். அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருப்பவர்களுக்கு சில பேர் வீடுகள் மட்டும்தான் தலைவாசல் பகுதி வந்து வெளிச்சமாக இருக்கும். பல பேர் வீடுகளில் தலைவாசல் பகுதி இருட்டாகவே இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளில் கண்டிப்பாக காலை பொழுதிலும் விளக்குகளை ஒளிர விடுவதுதான் நல்லது. இருட்டாக ஒருபோதும் தலைவாசல் பகுதியை வைத்திருக்க கூடாது. காலை பொழுதுல போதுமான அளவு சூரிய ஒளியை பெறக்கூடிய பிரதான வாசல் கதவு தான் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஒரு வீட்டோட பிரதான வாசல்ல போதுமான அளவு சூரிய ஒளி பட வேண்டும். இதற்கு சாத்தியமில்லாத பட்சத்தில் சூரிய ஒளி போன்ற நேர்மறை ஆற்றலை பிரதிபலிக்கக்கூடிய மஞ்சள் விளக்குகளை அந்த இடத்துல பயன்படுத்துவது சிறந்தது என்று வாஸ்து குறிப்புகள் சொல்லுது. ஏன்னா நுழைவாசல் பகுதி எப்பொழுதுமே பிரகாசமாக நாம் வைத்துக் கொள்வது நல்லது. நுழைவாசல் பகுதியில தெய்வ சிலைகளை வைப்பது நன்மை தரும் என்றே சொல்லப்படுகிறது.
தெய்வ சிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது விநாயக பெருமானின் சிலை அல்லது படத்தை வைப்பது நல்லது. அதுவும் கண் திருஷ்டி கணபதி என்று சொல்லக்கூடிய விநாயகரை தலைவாசல் பகுதியில் வைப்பது நமக்கு அற்புதமான நன்மைகளை தரும். தெய்வீக சின்னங்களையும் ஸ்வஸ்திக் போன்ற சின்னங்களையும் கூட அந்த பகுதியில் நம்ம வைக்கலாம். ஏன்னா அந்த மங்களகரமான சின்னங்கள் வந்து நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. சில பேர் வீடுகளில் தலைவாசல் கதவுலேயே தெய்வ சிலைகளை, தெய்வ உருவங்களை செதுக்கியிருப்பார்கள். பொதுவாக தெய்வ சிலைகளை, தெய்வ உருவங்களை தலைவாசலில் செதுக்குவதை தவிர்க்க வேண்டும். வாடகை வீட்டில் இருக்கோம், வீட்டுக்காரர் அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெய்வ உருவங்களில் தூசிப்படாமல் மிக சுத்தமாக அழுக்குப்படாமல் பார்த்து கொள்வது தான் நல்லது. பிரதான கதவுக்கு பக்கத்தில் செருப்பு ஸ்டாண்டு, செருப்பு அடுக்கி வைக்கும் அலமாறு போன்றவற்றை தவிர்த்து சிறிது தள்ளி வைத்து கொள்வது நல்லது. கதவை திறந்ததும் அல்லது பொதுவாகவே வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது அந்த செருப்பு ஸ்டாண்டை பார்த்துவிட்டு அதில் உள்ள செருப்புகளை பார்த்துவிட்டு நாம் போகிற மாதிரியான சூழலை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நேரெதிராக வைக்காம கொஞ்சம் தலைவாசல் பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. அதே மாதிரி தலைவாசல் பகுதியில் வந்து பித்தளை உருளியோ அல்லது மண் உருளியோ அதில் தண்ணீர் நிரப்பி பூ போட்டு வைப்பது மிக மிக அற்புத நன்மைகளை தரும் என்று வாஸ்து சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அதுவும் அந்த உருளியை நிலைவாசலுக்கு நேராக வைக்காம கொஞ்சம் தள்ளி பக்கவாட்டில் வைத்துக் கொள்வது தான் நல்லது. ஏன்னா நிலைவாசலுக்கு நேராக தண்ணீர் ஒருபொழுதும் தேங்கக்கூடாது, அதில் நாம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இந்த மாதிரி நீர் ஊற்றி பூ போட்டு வைக்கக்கூடிய உருளிகளை நிலைவாசலுக்கு ஓரத்தில் வலது அல்லது இடது பக்கமாக வைத்துக் கொள்வது நல்லது. நிலைவாசலுக்கு வெளியே போடக்கூடிய மிதியடியையும் கிழிந்த துணிகளாக நாம் ஒருபொழுதும் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய கிழிஞ்ச பாவாடை, கிழிந்த நைட்டி அல்லது கிழிந்த துணிகளை கால் துடைப்பதற்கு போட்டு வைத்திருப்பார்கள். கிழிந்த துணியை நிலைவாசலுக்கு வெளியேவோ அல்லது நிலைவாசலுக்கு உள்பகுதியோ கண்டிப்பாக போடக்கூடாது. இது தரித்திர நிலையை உண்டாக்கும். கூடுமானவரை பழைய துணிகளை கால் துடைப்பதற்கு ஒருபொழுதும் வீட்டிற்குள்ளும் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா கிழிந்த இந்த ஆடைகளை நம்ம வீட்டில் வச்சிருந்து பயன்படுத்தணும்னா அது தரித்திர நிலையை உண்டாக்கும். உபயோகப்படுத்தாத கிழிந்த துணிகளை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுங்கள். தலைவாசல் கதவை ஒருபொழுதும் சத்தத்துடன் வேகமாக மூடாதீர்கள். வீட்டில் சண்டை போட்டுட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது சில பேர் கதவை டமார்னு அடிச்சுட்டு போவாங்க. அந்த கதவு மேலே கோபத்தை காமிப்பாங்க. அப்போ அதில் வசிக்கக்கூடிய குலதெய்வம் லட்சுமி தேவி, இன்ன பிற தெய்வங்கள், இந்த தெய்வ அம்சங்கள் எல்லாமே நாம் கதவை மூடும் சத்தத்தால் அதிர்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் தலைவாசல் கதவை மென்மையாக மூடுங்கள். தலைவாசல் கதவு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கதவாக இருந்தாலும் மெதுவாக மூடுங்கள். அந்த கொண்டியையும் மெதுவாக போடுங்கள். வீட்டின் மிக முக்கியமாக வீட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பிரதான தலைவாசலை நாம் மதிப்பு கொடுத்து தெய்வமாக வணங்கி வாழ்க்கையில அத்தனை ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்குட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.